எல்லாம் இயேசுவுக்கே. திருச்சபை ஊழியர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரின் போதனைகளும் ஆவிக்குரிய பாடல்கள் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்து ஊழியத்தினால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தலைப்பு எழுப்புதல் வேண்டும். இந்த எழுப்புதலின் காலத்திலே தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல சகல ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக, எல்லாருடைய கண்களும் பார்த்து வியப்படையத்தக்கதாக, ஓ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார், செவிடவர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார் என்று மென்மேலும் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லத்தக்கதாக, இந்த காலத்திலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். உலகத்திலே உள்ள எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத நேம் டைட்டில், அந்த பெயர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் 250 பெயர் இந்த புதிய ஏற்பாடில இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இம்மானுவேல். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு மகிமை செய். அவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். என்னோடு கூட மார்க் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 8வது வசனத்திலே அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அந்த காரியம் நடந்தபடியினாலே இனிமேல பிசாசுக்கு மனுஷனிடத்துல இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார். 19வது வசனத்திலே இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த மனிதன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசாசு பிடித்திருந்தவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக புத்தி சுவாதனம் இல்லாதவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவையே எதிர்த்து வந்தவன், 6000 மேற்பட்ட பிசாசுகள் பிடித்திருக்கிறதா சொன்னவன், சங்கிலிகளை உடைத்து போட்டவன், யாரும் அந்த வழிகளை கடந்து போகாதபடி கல்லுகளை எரிந்து காயப்படுத்தி கொண்டிருந்தவன், ஆனால் இயேசு அவனை விடுதலை ஆக்கின உடனேயே அவனுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீ என்னுடைய நற்செய்தியாளன், நீ நல்ல செய்தியை கொண்டு போ, உன் ஜனத்துக்கு அதை சொல்லு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அனுப்பினான். 22வது வசனத்தில் யவீருவின் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்பதை கண்ட உடனே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகள் மரித்து போவாள் என்று சொல்லி அவன் அறிந்த போது, அவன் நம்பின மதம் அவனை காப்பாற்றவில்லை, அவன் அறிந்த வேதம் அவனை காப்பாற்றவில்லை, அவருடைய அந்தஸ்து அவனை காப்பாற்றவில்லை, அவருடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இயேசுவின் பாதத்தில் விழுந்தவருக்கு நிச்சயமாய் வழி இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் அவன் வந்து விழுந்த போது மதம் ஒன்றும் இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான். 27வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் வந்து தொட்ட போது அவருடைய வியாதி நீங்கி அவள் சுகமாக
ஜெபமானாலே அப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு காரியம் தெரிந்தது, இயேசுவை தொட்டவர்கள் நடுவிலே இனி தீட்டு ஒன்றுமில்லை, அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 34 வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னதினாலே விசுவாசத்துக்கு அதன் வல்லமைக்கு எல்லை இல்லை என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கி, நீ போய் சுகமாயிரு என்று அனுப்பி அந்த விசுவாசத்தின் வல்லமையை காண்பித்தார். 36 வசனத்தில் இந்த எவருனுடைய மகள் இறந்து விட்டால் என்கிற செய்தி வந்த போதும் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னபோது, நாவும் கூட இருக்கும் போது மரண பயம் கூட உனக்கு இருக்காது என்று சொல்லி, எந்த பயமும் இல்லை என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 42 வசனத்தில் அந்த சிறு பெண் எழுந்து நடந்த போது, செத்து போனவள் எழுந்து நடந்த போது மரணத்துக்கு கூட ஒரு அடி வந்து விட்டது. மரணமே உன் கூறு எங்கே என்று கேட்ட போது அதன் முனையையும் மக்கத்தக்கதாக, அதன் முனையும் உடைக்கத்தக்கதாக, மரணத்தின் அதிகாரமும் இனி இல்லை என்று சொல்லத்தக்கதாக இயேசுவின் மகிமை அங்கே வெளிப்பட்டது. இன்னும் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். 7 காரியமாக 43 வசனத்தில் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். தாய் தகப்பன் கூட செத்து போன பிள்ளை உயிரடைஞ்சதை பார்த்து மகிழ்ச்சியில துள்ளி எல்லாருக்கும் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு தான் அவளுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, அவளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, அவளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அவளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லாத அக்கறையும், தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லாத ஒரு அன்பும் இந்த இயேசுக்குள் இருக்கிறது என்பதை உலகம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த இயேசுவின் அன்பு வெளிப்பட்ட போது அவருடைய அன்புக்கு அளவே இல்லை என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த 5 அதிகாரம் 7 காரியங்களை சொல்கிறது. இனிமேல பிசாசுக்கு உன்னிடத்தில் இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்கு உனக்கு தகுதி ஒன்றும் தேவையில்லை. இந்த உலகத்தின் மதம் செய்யாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். எனவே மதம் என்று ஒன்றும் இல்லை. இயேசுவை தொட்டவர்களுக்கு தீட்டு ஒன்றும் இல்லை. விசுவாசத்துக்கு எல்லை இல்லை. இயேசுவை நம்பினவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பயம் இல்லை. இனிமேல் மரணத்துக்கு அதிபதியான அவனுடைய அதிகாரம் ஒன்றும் இல்லை. 7 அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை என்று இந்த மார்க்கு திட்டவட்டமாய் இந்த 7 காரியங்களையும் அன்பே காண்பிக்கும் போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்வி பிரதான ஆசாரியனுக்கு எழும்பினது. 14 62 வசனத்தை வாசிக்கும் போது, 61 வசனம், 62 வசனத்திலே அவனே அந்த பிரதான ஆசாரியனே அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் அவர்தான். சங்கீதம் 110:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி பிதாவானவர் அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய வலது பார்சத்தில் உட்காருகிற குமாரன் நான் தான். தானியேல் 7 சொல்லப்பட்டபடி வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிற மனுஷகுமாரன், சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்தாரும் அவருக்கு முன்பதாக வணங்கத்தக்கதாக மகிமை பெற்ற அவர்தான் நான் என்று சொல்லி, இயேசு நான் அவர்தான்.
மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை வெளிப்படுத்த வேண்டும்? பல இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பிலிப்பு செசரியாவுக்கு வந்தபோது, நீங்கள் இந்த 8வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவருக்கு உறுதியாக கட்டளையிட்டார் என்றிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல செசரியா பிலிப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் என்று சொல்லி நான் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்த போது, இந்த பிலிப்பு செசரியா அல்லது இந்த செசரியா பிலிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த ஊர் ஒரு புறஜாதிகளின் பட்டணம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய 3 வருட ஊழியத்திலே 2.5 வருட ஊழியங்கள் கலிலேயா என்கிற அந்த பகுதியிலேயே முடிந்தது. ஆனால் மீதி உள்ள 6 மாதங்கள் அவர் அந்த எருசலேமை சுற்றி உள்ள இடங்களிலே வந்து ஊழியம் செய்தார். வடதிசையில் இருந்த ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் அந்த பாலஸ்தீனா தேசத்தின் தென் திசையின் ஊழியத்தை ஆரம்பித்தார். எந்த இடத்திலிருந்து அவர் ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கும்போது, சரியாக இந்த செசரியா பிலிப்பு என்ற இடத்துக்கு பிறகுதான் அவருடைய ஊழியம் 2 பிரிந்தது. வடதிசை ஊழியம், தென் திசை ஊழியம், அல்லது அற்புதங்களின் ஊழியம் என்று ஆரம்பித்தவர் மீண்டுமாக 6 மாத ஊழியத்தில் அநேக உபதேசங்களை பேசினது மாத்திரமல்ல, சிலுவையை நோக்கி, பாடுகளை நோக்கி 6 மாதம் தீவிரமாய் கடந்து சென்ற ஒரு ஊழியம் அது. இந்த எருசலேமுக்கு போனால் தன்னை சிலுவையிலே அறைவார்கள் என்று இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரிந்து அந்த பகுதியிலே தீவிரமாக அந்த ஊழியத்தை மேற்கொள்ளும்படி சென்றவர் அவர். இந்த இடத்திலே, இந்த செசரியா பிலிப்பில என்ன நடந்தது என்று கேட்பீர்களானால், அந்த இடத்துக்கு வந்தபோது கலிலேயில் அவரிலிருந்து இங்கே வரும்போது 20 மைல் ஒரு நாளைக்கு அவர்கள் நடப்பார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் 2 நாள் பிரயாண தூரமாய் இந்த இடத்துக்கு சீஷர்களோடு கூட வந்திருக்கிறார் அவர். அந்த இடத்திலே ஒரு விசேஷமான ஆராதனை அங்கே, புறஜாதிகளின் ஆராதனை அங்கே இருந்தது. கிரேக்கர்கள் பான் என்கிற ஒரு கடவுளை வணங்கினார்கள். பான்தியான் என்றும் அவனை வணங்கினார்கள். அந்த கடவுளுக்கு ஒரு பெரிய சிலையை அங்கே செய்திருந்தார்கள். ஒரு குகையின் அருகிலே அந்த சிலை வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் 1000கணக்கான சிலைகளை குகையிலே அவர்கள் அந்த பாறைகளிலே வடிவமைத்திருந்தார்கள். அப்படி வடிவமைத்திருக்கும் போது இந்த பான் என்ற கடவுளுக்கு அவர்கள் இந்த பலிகளை கொடுத்து, இந்த கடவுள் தான் செழிப்பின் தேவன், இந்த கடவுள் தான் காதல் தேவதை என்று சொல்லி, இந்த கடவுள் மனு அவதாரம் எடுத்தார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் இந்த பான் என்கிற கடவுளை கும்பிட்டார்கள். அதுதான் ரொம்ப விஷயம். மனு அவதாரம் எடுத்த கடவுள் இவர். இந்த கடவுளை வணங்கி இந்த கடவுளுக்கு இந்த புறஜாதிகள் பலிகளை கொடுத்து வந்தார்கள். ஆனால் அதே இடத்திலே இன்னொரு சிலை இருந்தது. அந்த சிலையை பிலிப்பு என்பவன் கொண்டு வந்து வைத்தான். இந்த இடத்துக்கே செசரியா பிலிப்பு என்கிற பேர் வந்ததுக்கு காரணம், ரோமர்கள் அந்த நாளிலே சீசரை கடவுளாக வணங்கினார்கள். ஒவ்வொரு ரோம வீரன் கூட முழங்கால் படியிட்டு கையை நீட்டி ஹெயில் சீசர், சீசர் வாழ்க என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சீசரை வணங்குகிற பழக்கம் இருந்தது. எனவே இதே இடத்திலே இந்த சீசருக்கு சிலை செய்திருந்தார்கள். ஒரு பக்கம் மனு அவதாரம் எடுத்த கடவுளை கும்பிட்டார்கள், இன்னொரு பக்கம் மனிதனையே கடவுளாக கும்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லி, தேவ குமாரன் என்று சொன்னபோது யூதர்கள் அவரை நியாயம் தீர்த்தார்கள். இந்த வசனத்தை இயேசு சொன்னபோது, நான் தான்
சர்வ வல்லவருடைய வலது பக்கராதுகிற தேவகுமாரன் நான் தான் என்று சொன்ன போது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட போது அங்கிருந்த சனகரி சங்கம் 70 பேரும் உடனே இவன் மரணத்துக்கு பாத்திரன் என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அவங்களுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் அதுவே ரோமர்களுக்கு அது ஒரு பிளாஸ்பமி ஆகாது, அது தேவ துரோக சட்டமாய் அல்லது மாறாது, அது ஒரு பெரிய காரியம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா மனுஷன் கூட தன்னை கடவுள்னு அங்க சொல்லி சீசரை கடவுள் ஆகிட்டாங்க இல்லையா. ஆனால இந்த மனுஷன் தன்னை கடவுள்னு சொன்னா கூட அதனால என்ன, அதுக்காக மரண தண்டனை அவங்க கொடுக்க முடியாது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அந்த பிளாத்தினிடத்துல வரும்போது கொஞ்சம் பிளேட்டை மாத்தி போட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இவரு தன்னை யூதர்களின் ராஜா என்று சொன்னார். அப்பதான் ராஜ துரோக குற்றம் வருது. இது ரெண்டுக்கும் இடையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் பிசாச துரத்தினாலும் சரி, குஷ்டரோகியை குணமாக்கினாலும் சரி, அல்லது படுத்த படுக்கையா இருந்த திமிர்வாதக்காரனை உயிரோடு கூட அவனை நல்ல பலனோடு கூட எழுப்பினாலும் சரி, அற்புதங்களை செய்தாலும் சரி, தன்னை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர் இந்த இடத்துல தான் வந்து சீஷர்களை பார்த்து என்ன குறித்து நீங்க என்ன சொல்றீங்க. அப்பதான் பேதுரு சொல்கிறான். அந்த இடத்துல தான் பேதுருக்கு ஆண்டவர் வேறு பேர் வைக்கிறார். அப்பதான் பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. என்னதான் புறஜாதிகள் கடவுள் மனு அவதாரம் எடுத்து இந்த பேன் கடவுளாக இருக்கிறார் என்று சொன்னாலும், என்னதான் ரோமர்கள் ஒரு மனிதனை ராஜாவாக்கி ராஜா தான் இந்த சீசர் தான் கடவுள் என்று சொன்னாலும், இவர்கள் நடுவில் நீர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். நீர் ஒருவர் தான் நித்திய ஜீவன் கொடுக்கிறவர். அந்த இடத்துல தான் இயேசு சொல்றாரு, இந்த பாதாளத்தின் வாசல்கள் இந்த திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. ஜீவனுள்ள இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று எந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த வாழ்க்கை செய்கிறானோ அவனை மரணம் மேற்கொள்ளாது, அவனுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு காத்திருக்கிறது என்று தன்னை வெளிப்படுத்தி கொடுத்து அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த சீஷர்கள் அதை குறித்து வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் என்று சொன்னால், ஒரு நாள் தானே அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வருகிறது என்பதை அறிந்து பிரதான ஆசாரியனை கேட்கும் போது அதை திட்டவட்டமாக சொல்லி, நான் கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பதாக தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். 4 சுவிசேஷங்கள் எதுக்கு என்ற ஒரு கேள்வி எழும்பு. எதுக்காக மத்தையும் வாசிக்கணும், அதே தானே இருக்கு, மார்க்க வாசிக்கணும், லூக்கா வாசிக்கணும், யோவான வாசிக்கணும், எல்லாம் 4 ஏன் வித்தியாசமா இருக்கு, ஏன் 4 ஒரே ஒன்னாவை மாத்திருக்கலாமே, ஒரே ஒரு சுவிசேஷம் இருந்தா போதாதா என்று ஒரு வேலை கேட்கலாம். ஒரு பிரசித்த பெற்ற ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொல்லும். உதாரணமா மகா அலெக்சாண்டர் இறந்து போனார். அப்படி மகா அலெக்சாண்டர் இறந்து போனார் என்று சொல்லும் போது அவரை குறித்து சரித்திரம் நிறைய பேர் எழுதினாங்க. அப்படி சரித்திரத்துல 4 காரியங்கள் முக்கியமாக உண்டு. உடனடியாக ஒருத்தர் எழுதுவார், எப்படிப்பட்டதான வீரனாய் அவர் இருந்தார், எவ்வளவு நாடுகளை பிடித்தார், அவர் செய்தது என்ன என்று முதலாவது எழுதுவாங்க. 2வது, அவர் ஒரு பெரிய மனுஷனா, ஒரு பெரிய வீரனா, ஒரு மாவீரனா இருந்த போது அவர் இந்த மக்களுக்கு என்ன சொன்னாரு, என்ன எழுதி வச்சுட்டு போனாரு என்று சொல்லி அதையும் சேர்த்து மற்றவர்கள் எழுதலாம். இன்னொரு கோணத்தில் இன்னொரு கோணத்தை ஒரு மனிதன் எடுத்து அவருக்கு என்னென்ன நல்ல குணநலங்கள் இருந்தது, அவருடைய கேரக்டர் என்ன என்று எழுதினான். 4வதாக, அவர் செய்த காரியங்களில், அவர் சொன்ன காரியங்களில் உள்ளான உண்மையான நோக்கம் எது என்று எழுதினான். அதுதான் ஒரு ஃபுல் ஹிஸ்டரியா இருக்க முடியும்.
அதே போலதான் ஆழமான அல்லது உண்மையான சரித்திரமான இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு நாலு காரியங்களில் வெளிப்பட்டது. அவர் செய்தது என்ன என்று சொல்லி இந்த மார்க் எழுதினார். அவர் பேசினது என்ன என்று சொல்லி மத்தேயு எழுதினார். அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன என்று லூக்கா எழுதினார். அவருடைய உள்ளான நோக்கம் என்ன, அவருடைய உள்ளான மனிதன் என்ன, அவர் யார், அவர் தேவகுமாரன் என்று சொல்லி தெளிவுபடுத்தி யோவான் எழுதினார். அதனால தான் நாலு சுவிசேஷங்கள் அப்படியாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த மார்க்கு என்பவர் யார், அவர் ஒரு அப்போஸ்தலர் இல்லையே என்று பார்க்கும்போது இந்த மார்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு மூணு பெயர்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. லத்தீன்ல அவருக்கு மார்க்கஸ் என்ற பெயர். அப்படின்னா மார்க்கஸ் என்கிற பெயர் ரோமோடு கூட, ரோமர்களோடு கூட இணைக்கப்பட்டது. எப்படி பவுல் ரோமோடு கூட உன இணைந்த ஒரு அந்த சிட்டிசனாக ஒரு குடிமகனாக மாறியிருந்தானோ, அதே போல இந்த மார்க்கஸுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு குடிமகன் என்கிற ஒரு காரியம் இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் எபிரேயத்தில் வாசிக்கும் போது இவருக்கு ஜான் மார்க் என்கிற பெயர் இருக்கிறது, மார்க்கு என்கிற யோவான் என்ற பெயர் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் லத்தீன்ல ஒன்று இருக்கு, எபிரேயத்தில் ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது கிரீக்கில் வாசிக்கும் போது இவருக்குடைய பெயருக்கு அர்த்தத்தோடு கொடுத்திருந்தாங்க. என்ன கையினா, சூம்பின கையை உடையவன். ஒரு சூம்பின கையை உடையவன் தான் இந்த மார்க். ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு கை. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாம் தரமாய் சொல்லப்பட்ட இந்த மனிதன், இவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. ஆனால் இவனை கொண்டு கர்த்தர் எழுதுவதற்கு காரணம் என்ன, இந்த மார்க்கு சுவிசேஷத்துல ஒரு இடத்துல கூட இந்த மார்க்கு தன்னை குறித்து எழுதவே இல்லை, தன் பெயரை கூட அவன் எழுதவே இல்லை. ஏன் எழுதவில்லை, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் நான் இருந்தேன், என்னையும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தினார் என்று தன்னை குறித்து அவன் ஒரே ஒரு இடத்துல தான் எழுதினான். மார்க்கு 14:51 இந்த வாலிபன் போன போது அந்த இடத்துல அவனை பிடிக்க போனார்கள். அவன் ஒரு வாலிபன், அவனை பிடிக்க போன போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரொம்ப அற்புதமா எழுதப்பட்ட அந்த வசனம் என்ன தெரியுமா, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான், அவனை பிடித்தார். என்னமோ நடக்குது, கீழே அப்போஸ்தலர்களோடு கூட இயேசு போனாரு, என்னமோ எல்லாரும் இந்த பிரதான ஆசாரியனுடைய இந்த வேலைக்காரர்கள் ஒண்ணு திட்டு வராங்களே, என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு பெஷீட்ட போத்திட்டு வந்தவர் தான் அவர். என்னமோ நடக்குதுன்னு அவசரமா ஓடி வந்தவர் தான் அவர். ஆனா அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு ஒண்ணும் இல்லாம ஓடி போனான்னு தன்னை குறித்து எழுதுறாரு. இப்படி நான் இயேசுவை விட்டு ஓடி போனவன், அப்படி ஓடி போன என்னை இந்த இயேசு தமது சரித்திரத்தை எழுத பயன்படுத்தினார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மார்க்குக்கு அந்த மார்க் என்கிற ஜான் மார்க் அப்படின்னு சொல்லப்படுகிற யோவானாகி இந்த மார்க் அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, God has shown grace. தேவன் தமது இரக்கத்தை என்மேல் பாராட்டினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானா, அந்த ஒரு காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் தமது இரக்கத்தை என்மேலே பாராட்டினார். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! கர்த்தர் தமது இரக்கத்தை என்மேல் காட்டினார். God has shown his grace. இந்த மனுஷன் சாதாரணமானவன் இல்ல. இந்த மனுஷனுடைய வீடு தான் அப்பர் ரூமா கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மனுஷனுடைய வீட்டில தான் இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஆயத்தப்படுத்தினார்.
இந்த மனுஷனுடைய வீட்டில தான் பின்பதாக அந்த மேல் அறையில தான் 120 பேர் கூடி வந்து செபிச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இவன் எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை எழுதினான் என்று கேட்டால், ஆரம்பத்தில் பர்னபாவோடு கூட ஒட்டி கொண்டான். ஏன்னா பர்னபா இவனுக்கு ஒரு சொந்தம். ஆனால் பின்புதான நாட்களில் பர்னபாவோடு கூட இணைந்திருக்கிற நாட்களில் பவுலுக்கும் அவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். பின்னாடி பர்னபாவுக்கும் பவுலுக்குமே இவன் ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி அவர்களே பிரிந்து போகக்கூடிய அளவில் இவனை குறித்து ஒரு கலக்கம் உண்டானது. பின்னாடி நாட்களில் முற்றிலுமாக பேதுருவுக்கு இவன் பர்சனல் அசிஸ்டண்டாக, அவருக்கு உதவியாளனாக எங்க போனாலும் பேதுருவின் வாயாக இருந்து, குறிப்பாக ரோமுக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் லத்தீன் மொழியில இந்த பேதுருவுக்கு மொழிபெயர்ப்பாளனாக இருந்த போது, அங்க இருந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த மார்க்கின் இடத்துல வந்து கேட்டாங்க, நிறைய பேதுரு பேசுகிறார், மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது இயேசுவினுடைய வரலாறு, அதே சமயத்தில் அதையெல்லாம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படி அதை நீ எழுதி தர மாட்டியா என்று கேட்டபோது, அப்பொழுது ஆரம்பித்தது தான் இந்த மார்க்கு சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மார்க்கு ஒரு பக்கம் இயேசுவை பிடித்த போது ஓடி போன ஒரு வாலிபன், இன்னொரு பக்கம் பர்னபாவுக்கும் பவுலுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படத்தக்கதாக, ஒருவேளை மற்றவர்களால் சரியாய் புரிந்து கொள்ளப்படாத ஒரு பாத்திரம், இன்னொரு பக்கம் கையே சரியா விளங்காதவன். ஆனா இயேசுவின் மேல் வைத்த அந்த அன்பு அவனை பக்கம் பக்கமாக எழுத வைத்தது. இன்றைக்கு அவன் வாழ்க்கை சரித்திரமாய் மாறிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அநேக பேருடைய சாட்சியை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய ஊழியக்காரருடைய பாதை மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வந்த அந்த மகிமை ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய பரிசுத்த வாழ்க்கை மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு என்பது ஆச்சரியமா இருக்கு. அவர்களெல்லாம் முதல் தரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவர் தான் இரண்டாம் தரமாக இந்த மனுஷன் நடத்தப்பட்டிருந்தாலும், தன்னையே நினைத்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை குறைவானவனாய் நினைத்திருந்தாலும், என் கையே சரியா வராதவன், நான் எங்க போனாலும் பிரச்சனை தான், நான் இயேசுவே விட்டு ஓடி போனவன் என்று சொன்னாலும், இயேசுவின் கையில உன்னை ஒப்பு கொடுத்தால், உலகத்தில் நீ இரண்டாம் தரமா இருந்தாலும், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் நல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேதுரு இந்த மார்க்கின் இடத்துல இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லல, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற அந்த வரலாறுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் செய்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இப்படி பேசிக்கொண்டே வரும்போது இயேசு கிறிஸ்து செய்த 18 அற்புதங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 18 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வேலையில 4 ஓமைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு? நீங்க ஒரு மத்தியில வாசிச்சீங்கன்னா 18 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு, லூக்காவில 19 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மார்க்கில 4 ஓமைகள் சொல்லி இயேசுவின் செயல்களை, இயேசு செய்த அற்புதங்களை இந்த மார்க் சொல்லுவதற்கு காரணம் என்ன? புறஜாதிகளாகிய நாம. பின்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:18 நாம் ரட்சிக்கப்படும்படி அவர் அற்புதங்களின் அடையாளங்களினாலும் இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை பிரசித்தப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த அற்புதங்கள் எப்ப நடக்கும், அந்த அற்புதங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். இந்த மார்க்கில் மாத்திரம் 41 தடவை உடனே 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 என்று வருகிறது. இம்மீடியட்லி அப்படின்ற காரியம் வருது. நீ விசுவாசித்த உடனே, நீ இயேசுவை பின்பற்றின உடனே, நீ மனம் திரும்பின உடனே, நீ இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான உடனே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உடனே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்ப்பாரு. இந்த ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை செய்வார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து, அந்த 5 காரியங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த எழுப்புதலை நாம் விசுவாசிக்க போகிறோம். மார்க்கு 1 அதிகாரம்
27 வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு 1:27 வசனம், எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், இவர் அதிகாரத்தோடு கூட அசுத்த ஆவிக்கும் கட்டளை கொடுக்கிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டது, இது என்ன புதிய உபதேசம் அப்பா, பிசாசுகள் நடுங்குகிறதே, இவர் சொன்ன ஓடுகிறதே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் செய்யல, மோசே அதை செய்ய முடியல. மிகாவேல் தூதன் கூட மோசேயினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லிதான் பிசாசுக்கு சொல்ல முடிஞ்சுச்சே. ஆனால் இந்த ஏன் சொல்ல பிசாசுகள் ஓடுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது புதிய உபதேசம், இது புதிய வாழ்வினுடைய அற்புதம், இது புதிய கிருபையினுடைய அற்புதம். சங்கீதக்காரன் 68:18 வசனத்துல வாசிக்கும் போது, தேவரீர் நீ உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கும் வரங்களை பெற்றுக் கொடுத்தீர். ஒரு புது வாழ்வு என்பது என்ன, நான் துரோகி ஐயா, நான் மனுஷன் ஐயா, ஆனாலும் கூட என் நடுவில் வாசம் பண்ண வந்தீரே. நீர் வாசம் பண்ண வந்த மாத்திரம் இல்ல, இந்த மார்க்கு 16:16 என் நாமத்தினால நீ விசுவாசிச்சா போதும், என் நாமத்தினால பிசாச துரத்துவே என்று சொல்லி இந்த துரோகியான மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்தீரே. பிசாசு ஒரு நாள் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பிறகு, ஐயோ எல்லாமே போச்சு, எல்லா மனுஷரையும் கட்டி போட்ட அந்த மரணத்தின் கதவுகளை அவர் உடைச்சிட்டாரே, பாதாளத்தின் வாசலை திறந்துட்டாரே, பாதாளத்துக்குள்ளேயும் போய் பரிசுத்தவான்களையும் வச்சிருந்தேனே அவங்களாம் இவர் விடுவிச்சிட்டாரேன்னு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தான். அவன் கண்ணு அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசுதான் போயிட்டாரு, இனிமேல இவங்க என்ன செய்வாங்க பார்ப்போம் அப்படின்னு நினைச்ச போது 120 பேர் சந்தடி காட்டாம அமைதியா போய் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அறைக்குள்ள நுழையவே முடியல, ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைச்சேன், அவரு தான் விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கு பிறகு இனிமேல யார் வந்து எனக்கு விரோதமா நிக்க முடியும் நினைச்சேன். ஆனா இந்த 120 பேர் சீக்கிரட்டா ஏதோ செய்யறாங்கப்பா, என்னால அந்த அறைக்குள்ளேயே கால் வைக்க முடியல. யார் அது, என்ன நடக்குது, ஏன் அந்த அறையின் மேல அக்கினி இறங்கி வருது, நவமான பாஷைகளை பேசுறாங்க, யார் அது, எப்படி உங்களுக்கு இந்த அபிஷேகம் வந்துச்சு, எப்படி இந்த அர்த்தமான காரியங்கள் வந்துச்சு, இந்த வல்லமை எங்கிருந்து வெளிப்பட்டுச்சு, ஐயோ இந்த மத்தேயு இவன் ஊரடிச்சு உலைய போட்டிருந்தவனாச்சே அவனுக்கு இந்த அற்புதமா, இந்த பேதுரு இயேசுவை அறிய மாட்டேன்னு சொல்லி ஓடி போட்டானே அவனுக்கு இந்த அற்புதமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துரோகிகளான மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுபடி வரங்களை பெற்றுக் கொண்டு வந்தவர் அவர். அல்லேலூயா. எழுப்புதல் என்பதற்கு எபிரேய வார்த்தை காயா என்கிற வார்த்தை. அப்படி அந்த காயா என்கிற வார்த்தைய அர்த்தத்தை பிரித்து பார்த்த போது 12 அர்த்தங்கள் வந்தது. அந்த 12 அர்த்தங்களையும் என்னால் பேசிவிட முடியாது, ஆனால் அதன் ஒரு அர்த்தம் நியூ லைஃப் என்ற அர்த்தம், ஒரு புது வாழ்க்கை. அந்த புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். கத்தோலிக்கர்கள், ரோமினுடைய ஆதிக்கம், போப் சொல்லுகிறது தான், இயேசு பேசுகிறது, அதற்கு எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது, பாவ மன்னிப்புக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க வேண்டும், எத்தனையோ காரியங்கள் போட்டுக் கொண்டிருக்க மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்பினார். 1483 1546 வரையுடைய காலம் இவர் ஒரு அகஸ்டின் மடத்தை சேர்ந்த ஒரு குருவானவர். ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் ரோமுக்கு போன போது பிளாத்தின் படிகட்டு என்று சொல்லப்படுகிற பிளாத்துவின் படிகட்டில இயேசு
ஏறி போனாரு. அந்த படிக்கட்டு நம்ம ஊர்ல மட்டும் படிக்கட்டு இல்ல, எல்லா ஊர்லயும் இந்த படிக்கட்டு இருக்குது. அது மாதிரி ரோம்ல ஒரு படிக்கட்டு, இயேசு ஏறி போன படிக்கட்டை அங்க தேவ தூதன் அப்படியே பேத்து கொண்டு வந்து அங்க வாட்டிகன் சிட்டியில வச்சிட்டாராம் அப்படின்னு நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. அந்த படிக்கட்டுல முட்டி போட்டு ஏறுனா அவங்க வாழ்நாள்ல செஞ்ச ஒரு படிக்கட்டுல ஏறும்போது 7 வருஷம் பாவம் தீருமா. அப்படி ஒவ்வொரு படிக்கட்டுலையும் முட்டியில ஏறிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது, இது உண்மையானு இதை நம்பலாமா? எப்படி என் பாவம் மன்னிக்கப்படும்? பின்பதாக அவர் வந்து சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்து யாரும் படிக்க முடியாதபடி பண்ணி வைத்திருந்த வேதத்தை திறந்து வாசித்த போது, ரோமர் 1:16-17 தன் விசுவாசத்தினாலே, நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே விசுவாசத்தினாலே அந்த தேவ நீதி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அவர் அறிந்து கொண்டார். அப்படி அறிந்து கொண்ட போதுதான் அக்டோபர் 31 1517 விட்டன்பர்க் என்கிற ஜெர்மனியில் உள்ள ஆலயத்தில் அவர் 95 காரியங்களை எழுதிவிட்டு இதற்கான விடையை, இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லிவிட்டு இந்த சர்ச்சுக்குள்ள போங்க என்று எழுதி வைத்ததுதான் தீயாய் பரவி போப்பின் அதனுடைய அதிகாரத்தை கீழே தள்ளி போப்பின் ராஜாங்கத்துக்கு ஒரு சாவுமணி அடித்து புராட்டஸ்டன்ட் என்ற இயக்கம் ஆண்டவராகிய கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்தது. 3 காரியங்களை கொண்டு வந்தது. பாவமான அல்லது பின்னிட்டு போன துரோகிகளாய் மாறின அந்த சீஷர்களுக்கும் கலங்கம் இல்லாதவர்கள், பரிசுத்தமானவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்கிற ஒரு மகிமையான காரியத்தை கொண்டு வந்தது. மரிய மகதலே நாள் அங்க இருந்தா, ஐயோ பிசாசு பிடிச்சவளாச்சே, இவ ஒரு விபச்சாரி ஆயிடுச்சே. அப்பொழுது அவளுக்காக நிற்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இல்லை, அவர் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்றைக்கு ஒரு புனிதையாய் மாறிவிட்டால் அவள் ஒரு புதிய மாற்றத்தை பெற்றிருக்கிறாள். அல்லேலூயா. இந்த சமாரியர்கள், ஐயோ இப்படிப்பட்டதாக இவர்கள் இப்படிப்பட்ட தேவதைகளை வணங்கி வந்தார்களே, பாவத்திலே ஊறி கிடந்தார்களே, இப்படி குடித்து வெறித்து கிடந்தார்களே, என்ன ஆயிடுச்சு? இயேசுவின் சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசித்து யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. தேவனாகிய கர்த்தர் அந்த எழுப்புதலை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது ஜீவனை கொண்டு வருகிறார். 2வது, இந்த எழுப்புதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்பீர்கள். ஆனால் குயிக்கன், உயிர்ப்பிக்கப்படுதல் என்ற அர்த்தம். மார்க் 2:12 உடனே அவன் எழுந்து, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி, இப்படி நடந்ததை நாம் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பாவங்களை மன்னிக்க தேவனை தவிர யாரு? படுத்த படுக்கையா திபிர்வாதமா கிடக்கிற இவனை சுகத்தோடு எழுப்புகிறது யாரு? இந்த 2 காரியத்தையுமே மனுஷனால செய்ய முடியல. இந்த மனுஷனுக்கு உயிர் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த உயிர் முடியும் போது பாதாளம் காத்திருந்தது. அவன் பாவம் மன்னிக்கப்படவும் இல்லை, இந்த உலகத்தில் அவன் ஒன்று அனுபவிக்கவும் இல்லை. நரகம், இங்கேயும் நரகம், அங்கேயும் நரகம். ஆனால் இந்த நரக ஆக்கினிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் பாவத்தை மன்னிக்கிறது யார் என்று கேள்வி கேட்ட போது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற இயேசுவின் வார்த்தையினாலே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். எந்த சூழ்நிலையில கடந்தாலும், எந்த வியாதியில கடந்தாலும், எந்த பாவத்தினால நீ இப்படி இருந்தாலும், உன்னை ஒரே செகண்ட்ல உன் பாவங்களை மன்னிக்கவும்
உனக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கவும் இயேசு கிறிஸ்து ஒருவனால் தான் முடியும். ஆமே, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கிடக்கிறது, உம்முடைய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். இந்த வசனத்தை கர்த்தர் அனுப்பி மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறார். சார்லஸ் ஃபின்னி என்கிற ஒரு எழுப்புதலின் தந்தை என்று சொல்லப்படுகிறவர் சொல்லுகிறார், திருச்சபை தன் பின்மாற்றத்தை விட்டு திரும்புவதுதான் எழுப்புதல் என்று சொல்லுகிறார். ஒருவேளை லூக்கா 15 ஆடு காணாம போச்சுன்னு சொல்றோமே, அதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார்ல, அதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, ஆனா ஆடு காணாம போச்சு. திருச்சபையிலேயே ஒரு ஆடு காணாம போச்சு. ஸ்திரீ வெள்ளியான அந்த நகையை தேடினாலே, அது எங்க தேடினா, வீட்டிலேயே காணாம போச்சு. ஆனா அவங்களையும் தேடின ஒரு ஸ்திரீ, இவன் மறிச்சு போயிட்டான், இப்ப உயிரோடு வந்தான்னு தகப்பன் சொன்னாரே, அந்த பையன் யாரு? வீட்டில இருந்தவன் தானே. வீட்டில இருந்தவனுக்கு பொறுப்பு இல்லை, வீட்டில இருந்தவனுக்கு தகப்பனுடைய அன்பு தெரியல. அவங்க நடுவிலையும் ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அக்கினியை கொண்டு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எழுப்புதலின் சரித்திரத்தை நான் வாசித்த போது, இந்த சார்லஸ் ஃபின்னி தன்னுடைய 26 காடுகளை தேடி போய் முழங்கால் படியிட்டு பல மணி நேரம் ஜெபிப்பார். அவரோடு கூட சேர யாரும் இல்ல, ஆனா சில வாலிபர்கள் வந்தாங்க. அவர்களோடு கூட அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தினார். ஒரு நாள் தேவன் சொல்ல, நியூயார்க்ல ரோம் என்கிற ஒரு பகுதி உண்டு, அந்த பகுதிக்கு போய் ஒரு சபையில கேட்டு அந்த சபையில பேச ஆரம்பித்தாராம். அப்படி ஜெபிக்கிற மனிதன் ஜெபித்து பேச ஆரம்பித்தோடனே ஜனங்க கூட ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் அந்த பிரசங்கம் தொடர்ந்தது. இப்படி 20 தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே ஜெபம், ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே பிரசங்கம் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்க கேட்க ஜனங்கள் விம்மி விம்மி அழுது தங்கள் பாவங்களுக்காக கதற ஆரம்பித்தார். தேவன் இந்த மனுஷனை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு தடவை ஒரு மில்லில் நூல் அதை நூற்கிற அந்த மில்லில், நியூயார்க் மில்ஸ்னே பேரு, அதற்கு அதனுடைய முதலாளி இவரை ஜெபிக்க கூப்பிட்டிருக்கிறார். இவர் ஒரு சாதாரணமான தோற்றத்தோடு கூட உள்ள ஒரு மனுஷன். அந்த மில்லுக்குள்ள உள்ள நடந்து போகும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள், ஒரு வாலிப பையன், ஆனா ஒரு நல்ல ஒரு தோற்றம் இல்லை, அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் கேலி பண்ணலாம். அப்படி கேலி பண்ணிட்டு ஒருத்தி அவருடைய முகத்தை அப்படி பார்த்துருக்கிறா. அந்த முகத்தை பார்த்தோன்னே, ஐயோ நான் பாவம் செஞ்சேன்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சான். அந்த மில்லில் வேலை செஞ்ச 1000 பேருக்கு மின்சாரம் பாஞ்சது போல அப்படியாக அடிக்க ஆரம்பித்தது. அநேகர் கீழே விழுந்து ஆள ஆரம்பித்தார்கள். அந்த மில்லில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து அங்கிருந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தாராம். நீ ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா, நீ தேவனை தேடுகிற மனுஷனா இருந்தா, நீ போகிற இடத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலை நிச்சயமாய் கொடுப்பார். கரங்களை தட்டுங்க. ஆமே. இவங்களுடைய ஊழியத்தை கொஞ்சம் நான் வாசிச்சு பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. என்ன என்று சொன்னா, குடிச்சு கிடக்கிற குடிகாரர்களை போய் எடுத்துட்டு வந்து அவங்க முகத்தெல்லாம் தெளிச்சு, நல்ல தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா பேசி அவங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சு அனுப்புவாங்களா, திரும்பி அவங்க குடிக்க மாட்டானா. ஒரு நல்ல ஊழியம். கோர்ட்டில் போய் அங்க இருக்கிறவங்க ரசிக்கப்படணும் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம்னா கோர்ட்டுக்கு வர குற்றவாளிகள் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற வக்கீல்கள் ஜட்ஜுகள்லாம் ரசிக்கப்படுவாங்களாம். இந்த ஃபின்னியினுடைய ஜெபத்தினால, சார்லஸ் ஃபின்னியின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலினால 10,000,000 பேர்பட்ட மக்களை, 10,000,000 மேற்பட்ட மக்களை கர்த்தர் அந்த நாளிலே ரட்சிப்பிலே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. மூன்றாவது ஒரு காரியம், மார்க் 4:41 அவர்கள் மிகவும் பயந்து, இவர்கள் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் யாரோ,
நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும். அந்த தாகம் நமக்கு வேண்டும். ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல நான் தண்ணீரை ஊற்றுவேன். யாராயிருந்தாலும் அந்த தாகத்தோடு கேட்கிற ஒரு நடுவில் கர்த்தர் எழுப்புதலை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹெர்பிடஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தீவு பகுதி. அந்த தீவில் 1949 ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல் வந்தது. பார்வாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல பெக்கி ஸ்மித், கிறிஸ்டின் ஸ்மித் என்று 84 82 வாலிப பெண்கள் இருந்தாங்க. 84 82 பல்லு போன நல்ல ரெண்டு வாலிப பொண்ணுங்க இருந்தாங்க. இந்த ரெண்டு வாலிப பொண்ணுங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு முட்டு வலி, முதுகெல்லாம் கூனி போயிடுச்சு, சர்ச்சுக்கு போக முடியல. ஆனா இந்த பெர்வாஸ் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஊரை ரட்சியும் என்று விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, சீக்கிரமா உடைய குருவான அழைப்பு, அவரோடு கூட நான் பேசணும், நீ பேசு, எழுப்புதல் வருகிறது என்று சொல்லி அந்த போதகரை அழைத்து இவர்கள் சொன்னாங்க, எழுப்புதல் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கன்னு. அவங்களும் விடல, கூடி கூடி செபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்பெஷல் கூட்டத்தை போட்டாங்க. டங்கன் கேம்பல் என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே வந்தார். அவரும் தேவ செய்தியை 2 ஆராதனையிலும் செய்தி கொடுத்தார். ஒன்றும் நடக்கவில்லை, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி கடைசியில கதவை மூடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, ஏன் கதவை திறந்து வைங்க, போன ஜனங்க யாரும் போகல, தெருவிலேயே நின்று துதிச்சிட்டு இருக்கிறாங்க, மின்சார அலைகளை போல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கதவை திறந்தா கூட்டம் மாறி கூட்டம் வருது, ஆராதனைக்கு வராத ஜனங்கள்லாம் திரும்பி வராங்க. அந்த ஊரே அன்றைக்கு ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். 2 வயசானவங்க எதுக்கு கிடக்குது 84 எப்ப போய் தொலைவ அப்படின்னு கேட்கிற வயசுல இந்த உலகத்துல நான் இருக்கிறது ஒரு காரணம் இல்லையா? தேவன் காரணம் இல்லாமல வச்சிருக்கிறாரு. இந்த ஊரின் எழுப்புதலை பார்த்து விட்டு தான், இந்த ஊரின் எழுப்புதலை என் கண் கண்டு விட்டு தான் நான் சாவேன் என்று உற்சாகமாய் செபித்த அந்த 2 சகோதரிகளுக்காக ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஐயோ, அந்த சுழல் காற்று அடிச்சுதே, என்ன ஆச்சுது? அந்த காற்றை நிறுத்தின கர்த்தர். ஒரு 200 பேரா சேர்ந்து இந்த டங்கன் என்கிறவர் ஊழியத்துக்கு போறாங்க. அடுத்த ஊருக்கு போகும்போது திடீர்னு அவங்க நின்ன இடத்துல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேவ தூதர்கள் சுற்றி வந்து பாடுகிற பாடலை அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு சகோதரருடைய வீடு, ஜான் என்பவர், அவர் ஒரு பிளாக் ஸ்மித், ஒரு கொல்லர். அவருடைய வீட்டுல ஒரு ஜபத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜபத்தை நடத்திட்டு இருக்கும் போது ஜான் ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஜபம் பண்ண தெரியாது, ஆனாலும் இயேசுவேன்னு ஆரம்பிச்சார். அவ்வளவுதான், அந்த வீடு ஆற ஆரம்பிச்சது, ஜாமான்லாம் கீழே விழ ஆரம்பிச்சது. அந்த வீடு அசையும் போது அப்ப நினப்பு வந்தது, அவர்கள் ஜபம் பண்ணின போது, அவர்கள் கூடி ஜெபித்த போது அந்த வீடு அசைந்தது என்று சொல்லுகிற அந்த நாட்கள் வருகிறது என்று கர்த்தருக்கு முன்பதாக அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லணும். அவள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற கர்த்தர், ஆச்சரியப்படுகிற காரியங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். எழுப்புதல் என்பது என்ன? டு கிவ் நரிஷ்மெண்ட் என்று 4வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் கொடுக்கிறவர். மார்க்கு 5:42 43வசனத்தில் இயேசு எவருவின் மகளை எழுப்ப மாத்திரமல்ல, அவள் எழுந்து நடந்தாள் என்பது மாத்திரமல்ல, அவளுக்கு உணவும் கொடுக்க சொன்னவர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1904 வெல்ஷ் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற 25 ஒரு வாலிபன், ஒரு சுரங்க தொழிலாளி, ஆண்டவரே வேல்சை கொடும் அல்லது நான் சாகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். சபையை வளைத்து தேசத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். அவருடைய வீட்டில உலாவி உலாவி பேச ஆரம்பித்தான். தேவனுடைய வசனத்தை சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1904 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த எழுப்புதல் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். நேரடியாக தன்னுடைய போதகர் இடத்துல போனார். அந்த சபை போதகரை பார்த்து, ஐயா ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு அனுமதிக்கணும், தேவன் என் உள்ளத்துல ஏவுகிறார். அர்ஜுனா, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பேச முடியாது, ஏன்னா புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் பேர் வருவாங்க, வேணா பேசிக்கும். அந்த புதன்கிழமை அவர் வந்து பேச ஆரம்பித்த போது 17 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. பேச ஆரம்பித்தவுடனே அந்த 17 பேரும் காணா எல்லாம் கீழே விழுந்து, ஐயோ நான் பாவி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதற ஆரம்பித்தார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம், அது அப்படியே நடக்க ஆரம்பித்தது. அப்படியே 30 நாளாக அது ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படியே அந்த ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது 37,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு எழுப்புதலின் சரித்திரம் சொல்லுகிறது. கரங்களை தடி கத்தர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 4 காரியத்தை அவர் முன்வைத்தார். அவர் போன இடமெல்லாம் எழுப்புதல் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் 4 காரியத்தை உன்வைத்தார். என்ன என்று சொன்னால், உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடு, அவிவிசுவாசமான எதையும் உன் உள்ளத்திலே கொண்டு வராதே, பரிசுத்த ஆவியானவருக்கு நீ முழுமையான மனதோடு கூட கீழ்படி, இயேசுவை குறித்து எல்லா இடத்திலும் சாட்சி சொல்லு. அவருடைய ஊழியத்தின் விளைவு என்ன என்று சொன்னால், கால்பந்தாட்டு மைதானம் காலியானது, இரவு விடுதிகள் காலியானது, சாராய கடைகள் பார்கள் எல்லாம் மூடப்பட்டது, நடன கழிப்புள்ள அந்த காரியங்கள் நிறுத்தப்பட்டது. அங்கே பைபிள் கொடுத்து முடிய முடியல, பைபிள் இல்லை, விற்பனைக்கு பைபிள் இல்லை. சிறைச்சாலைகளில் கூட்டம் குறைந்தது, வழக்குகளில் கூட்டம் குறைந்தது, குடிப்பவர்கள் குடியை நிறுத்தினார்கள், கடன் வாங்கி செலுத்தாமல் போனவர்கள் கடன் கொடு திரும்பி செலுத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 5வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எழுப்புதல் என்றால் என்ன? ஆச்சரியப்பட்ட 5வது சம்பவம், மார்க் 5:51 வசனத்தில், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்து அந்த படகில் ஏறினார், காற்று அமர்ந்தது. அவர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அவர்கள் மேல் அக்கறை இல்லாதவரை போல அவர்களுக்கு தெரிந்தாலும், 4 ஜாமத்தில் அவர் நடந்து வந்தார். உன்னை அழைத்தவர் உன்னை முழுமையாக்குவார். ரெஸ்டோரி, எழுப்புதலுக்கு இன்னொரு பெயர் ரெஸ்டோர்டு, மீண்டும் முழுமையாக்கப்படுதல். ஒரு முழுமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முழுமை என்பது என்ன? நம்ம சபையில வரோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், நாம இன்னும் அந்நிய பாஷை பேசுறோம், சில அற்புதங்கள் கூட நடக்குது, இன்னும் நம்ம போகும்போது ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, இது போதாதா என்று கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போதாது, நாம் முழுமையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உதாரணமா, ஒரு ஜாடி எடுத்துக்கும், ஒரு ஜார் எடுத்துட்டு அது ஃபுல்லாக கூழாங்கல் போடும், அந்த கூழாங்கல் போட்டு முழுமையாக நிரப்பிடும், மேலெல்லாம் அதுக்கு மேலே ஒரு கூழாங்கல் கூட வைக்க முடியாது அப்படின்னு மேலே வச்சிடும். வச்சிட்ட பிறகு அது முழுமையாக்கப்பட்டுருச்சா இல்லையா? ஃபுல்லாயிடுச்சா இல்லையா? ஃபுல்லாயிடுச்சு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் பக்கத்தில் கொஞ்சம் மணல், அந்த மணலை எடுத்து அதில் கொட்டுறேன், கொட்ட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அப்போ ஃபுல்லாக மணல் உள்ளே கொட்டி அதுக்கு பிறகு மணலே இல்லை, எல்லாமே வெளியில தான் விழுது. அப்ப அது ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு ஒரு சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேன், அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊத்துறேன். அப்ப தண்ணி உள்ள போவோமா போவாதா? முன்னாடியும் முழுமையாக்கப்பட்டுச்சான், பின்னாடியும் முழுமையாக்கப்பட்டுச்சான். ஆனா தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லும் போது அவன் மேல ஆறுகளை, அவங்க சந்தானத்தின் மேல ஆறுகளை வரவிடுவேன்னு சொல்லுகிற அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் போது முழுமையாக்கப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னை கொண்டு கர்த்தர் எதற்காக இந்த காரைக்காலிலே உன்னை ரட்சித்தார் என்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னாரு. உன்னை எதற்காக ஜலத்திலும் ஆவிலும் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார்? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு வீடு பத்தி எரிஞ்சிச்சு, எல்லாரும் தப்பி ஓடி வந்துட்டாங்க. யார் தப்பி ஓடி வந்தாங்கன்னு அந்த வீட்டில் கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை. ஏன்னா அவருக்கு 19 பிள்ளைங்க பிறந்துச்சு. அத
அதுல 15வது பையன் காணும், அது கண்டுபிடிக்க 6 வயசு பையன். அப்புறமா தான் சத்தம் கேட்குது, அப்பா அம்மான்னு கத்துற கேட்குது. கேட்டா மாடியில இருக்கிறான், வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, யாரும் காப்பாத்த முடியல. ஆனா பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் உயிரை கொடுத்து போய் காப்பாத்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய பேர் தான் ஜான் வெஸ்லி என்பது. அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய தாய் இரவில அவருடைய தலையில ஒவ்வொரு பிள்ளைகள் தலையிலும் கை வைத்து ஆண்டவரே எழுப்புதலை அனுப்பும், என் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும் என்று செபித்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1737 அந்த ஆங்கில வருட பிறப்பு ஜனவரி 1 ஒரு விருந்துக்காக ஒரு 60 பேர் லண்டன் தெருவிலே கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடி விருந்து சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபிப்போம் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த கிளப்புக்கு பேரே ஹோலி கிளப்னு பேர் வச்சாங்க. அந்த 60 பேரும் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஜெபத்தை நிறுத்த முடியல. 3 வரைக்கும், அதிகாலை 3 வரைக்கும் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஜீனு ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது, ஒரு எழுப்புதலை உலகமெங்கும் அது கொண்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜான் வெஸ்லி மேல் அப்படி ஒரு அபிஷேகம். அவருடைய பிறந்த ஊர் பேர் எப்வர்த், அங்கதான் அவங்க அப்பாவும் ஊழியர் செஞ்சிருக்கிறார். அங்க ஒரு நல்ல போதகர், குடிகார போதகர். அந்த போதகர்கிட்ட போய், ஐயா நான் பேசணும்னு ஆவியானவர் விரும்புறாரு, எனக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டவன, இங்கெல்லாம் பேசாத, நீ பேசணும்னா உங்க அப்பா கல்ற அங்க இருக்கு, அதுல வேணா போய் பேசு. அதையே வைராக்கியமா எடுத்துட்டு அப்பாவுடைய கல்றையில நின்று 7 பேச ஆரம்பிச்சார். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வந்து ரசிக்கப்பட்டாங்க. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தேன். குதிரையில 12 அல்லது 13 தொலைவுக்கு ஒவ்வொரு நாளும் போவாராம். அப்படி அவர் பிரயாணம் பண்ண பகுதி மாத்திரம் 226,000 அவர் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். தன் வாழ்நாளிலே 46,000 பிரசங்கத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அவராலே ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு எழுப்புதல் வந்தது. அவருடைய காலத்திலே 120,000 மேற்பட்டவர்கள் மெத்தடிஸ்ட் என்கிற இயக்கத்துக்குள் வந்தாங்க. ஒரு எழுப்புதல் ஏற்பட்டுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அதிசயமானவைகளை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் ஆக்ஷன் மேனாக மாற்ற விரும்புகிறார். இந்த மார்க் இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களை செய்கிறவராய் காண்பிப்பதற்கு காரணம் என்ன? அவர் பேச்சில் அல்ல, செயலில் வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு செயலில் வல்லவர்களாக மாற்றுவதற்கு தேவ ஆவியானவர் உங்களை விரும்புகிறார், உங்களுக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறார். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், சாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும், தேவரின் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகுபடி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கி நீர் உம்முடைய சந்நிதியில் பருது வந்தங்கள் உருகி போயின. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது இறங்கி நீரே. இப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்த்தராத இந்த நேரத்திலும் பயங்கரமான காரியத்தை, வல்லமையான காரியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வந்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அதை எழுப்புதலின் சத்தத்துக்காக நீ ஏங்கவில்லையா? அந்த அக்கினி அண்ணாதவனுக்கு ஒரு ஏக்கம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. சூம்பி போன கையை உடையவன் எழுதினதுதான் மார்க்கு சுவிசேஷம். துப்பட்டியை விட்டு ஓடி போனவன் எழுதினதுதான் மார்க்கு சுவிசேஷம். ஒன்னுக்கும் உதவாக்காரன் பவுலால சொல்லப்பட்டவன் எழுதினதான் மார்க்கு சுவிசேஷம். உன்னை கொண்டு ஒரு நற்செய்தி இந்த தேசத்துக்கு தேவை, உன்னை கொண்டு ஒரு மாற்றம் உன் ஊருக்கு தேவை. எழும்பு, எழும்பு. மேலும் இந்த ஊழியத்தை குறித்ததான விவரங்களுக்கு எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை, எண் 1 ஹலேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609-602 பாண்டிச்சேரி, செல்போன் 9940-917534, இன் இங்கிலீஷ் ஆல் டு ஜீசஸ் சர்ச், நம்பர் 1
ஹலேலூயா நகர், பைபாஸ் ரோட், காரைக்கால், 609-602 பாண்டிச்சேரி. செல்போன் 9940917534. May God bless you.